Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிராமங்களில் தங்களுடைய வீட்டில் என்னென்ன செடிகள்லாம் வளர்த்து வராங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக மருத்துவ குணம் நிறைந்த செடிகள் தான் அதிகமாக வச்சுருப்பாங்க. இது நித்திய கல்யாணி செடி. இது வந்து மணித்தக்காளி செடி அல்லது குட்டி தக்காளி செடின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிறியானங்கை செடி. விஷமுறிவுக்கெலாம் இந்த இலையை அரைச்சி குடிப்பாங்க. ரொம்ப கசப்பாக இருக்கும் இந்த இலை, ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது. பொதுவாக கச்சாலை வந்து இல்லாத வீடே இருக்காது, எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க. இது இந்த மணித்தக்காளி செடி தான். இதில் பிளாக் கலரில் பழம் வர செடியும் இருக்குது, ஆரஞ்சு கலர்லையும் பழம் வரும் சில செடிகளில். இது வந்து மருதாணி செடி. அதனுடைய விதை அப்புறம் பூ இப்படி தான் இருக்கும். இது வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை. இந்த மணித்தக்காளி செடியில் இது வந்து ஆரஞ்சு கலர் பழம் தர செடி. இதனுடைய இந்த காயெல்லாம் நம்ம வத்தல் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலைகள் ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது, வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இது வந்து வெத்திலை கொடி. பொதுவாக கிராமங்களில் கருவேப்பிலை மரம், முருங்கை மரம், பப்பாளி மரம் மோஸ்ட்டாக 90% வீடுகளில் கண்டிப்பாக வளர்த்துட்டு வருவாங்க. இது வந்து ஓமவல்லி அல்லது கற்பூரவல்லி இலைன்னு சொல்லுவாங்க, சளிக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து பச்சைமல்லி செடின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் மருந்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது அதனுடைய விதை. இதுக்குள்ளே இருக்கும் கடுகை விட ரொம்ப சின்னதாக இதனுடைய விதை இருக்கும். ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் இந்த இலையோட ஸ்மெல். இது சின்ன வெங்காயம். இது ஏரளக்கிழங்கு செடி. ஒரு சின்ன குச்சி மட்டும் வச்சாலே போதும், ரொம்ப ஈஸியாகவே வளர்ந்துடும். தக்காளி செடி. இதுக்கு நம்ம தனியாக விதையெல்லாம் போட்டு வளர்க்க வேண்டாம், நம்ம வீட்டில் அழுகிற தக்காளியை போட்டாலே போதும். இது துளசி செடி. இது வந்து தூதுவளை செடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி மருத்துவ குணம் நிறைந்த செடிகளை வளர்த்து பயன்படுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.